செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், 4 வரமிளகாய் பிச்சு வச்சுக்கணும், சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுக்கணும், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு மஞ்சத்தூள், லவங்கப்பட்டை, மிளகுத்தூள், 3 தக்காளியை கட் பண்ணிக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன். இப்போ நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுக்கணும். நாங்கள் காரைக்குடி ஸ்டைலில் வந்து செட்டிநாடு கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஸோ காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், பட் ப்ராய்லரில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை நல்லா சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டையை சேர்த்துக்கணும். நம்ம பட்டை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து கிரேவி நல்லா ஸ்மெல் கொடுக்கும். அந்த பட்டை வந்து ப்ரௌன் கலரில் வர வரைய நம்ம அதை கொஞ்சம் கிளறிடலாம். கிளறிட்டு அடுப்பை சிம்மில் வச்சே இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பட்டை. இப்போது எடுத்து வச்சுருக்கிற சோம்பை நாம் சேர்த்துக்கலாம். அதில் சோம்பு நல்லா பொரிஞ்சு வர வரையே வெயிட் பண்ணணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து பிச்சு வச்சுருக்க வரமிளகாயையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சால் தான் அதோடய காரம் வந்து இறங்கும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது வரமிளகாயை, சிம்லேயே வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். அப்புறம் நாம் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதையும் முழுசாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த கிரேவியில் அந்த வெங்காயம் எடுத்து தனியாக சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியோட உள்ளே சேர்ந்து. ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுங்கள். நல்லா சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். அது வரைய வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி ரொம்ப சாஃப்ட் ஆகணும் தக்காளி, அந்தளவுக்கு நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதங்கி வர வரைய நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைய அதை நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் நம்ம சிக்கன் சேர்க்கும் போல் சிக்கனோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கனில் இந்த கிரேவி செய்கிறோம். நீங்கள் வந்து இதை விட அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா, இப்போ எடுத்துருக்கிற அளவுலே நீங்கள் வந்து அதை ஒரு பங்கு அதிகமாக எடுத்துக்கணும் எல்லாமே. ஆனால் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு. அந்த சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் நல்லா இறங்குற வரை நல்லா கிளறிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் வந்து நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். ஒருவேளை இதை விட கம்மியாக உங்களுக்கு தேவைன்னா குறைச்சும் வச்சுக்கலாம். பட் இந்தளவுக்கு போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த சிக்கன் மசாலா சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கணும். நல்லா எல்லா சிக்கன்லேயும் அந்த கிரேவி கிரேவி மாதிரி வர்றதுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும் அதை. அப்போ தான் அந்த மசாலா எல்லாத்துலேயும் இறங்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு தானே எடுத்துக்கோங்க. ஆனால் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு இந்த அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா வேக வச்சுக்கணும். அதில் உள்ள தண்ணி எல்லாம் சுருண்டு வர்ற அளவு வேக வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்தளவுக்கு கிரேவியாக வரணும். ஸோ பாருங்கள், நம்மளோட செட்டிநாடு கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.